நண்பர்களே வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு சூப்பரான ஃபுட்டை பத்தி தான் பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, வாழையில மீன் வறுவல் வந்து செய்ய போறோம். வாழையில மீன் வறுவல் செய்யறது எத்தனை வீடியோ தான் போடுவீங்க அப்படின்னு கேட்டீங்க. இது வந்து கேரளா ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரை, ஸோ ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை நீங்க சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ஷேர் பண்ணிருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வழக்கமாக நம்ம யூஸ் பண்ணுற இந்த மசாலா கம்போ தான் இது. வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் கொஞ்சம், தூள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா ரெடி ஆயிடுச்சு, இப்போ ஃபிஷ் ரெடி பண்ணிக்கலாம். வாங்க ஃபர்ஸ்ட் வந்து தோசைகள் வச்சுக்கலாம் அடுப்பில். ரசம் வந்து இதில் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மீன் வந்து வாழை இலையில வச்சு மடிச்சோம் அப்படின்னா வந்து இலை வந்து கிழிஞ்சிரும். அதனால இந்த இலையை வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து கிழியாது. அதனால இலையை வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா இலையும் வந்து அனலில் காட்டி எடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ இதை வந்து எவ்வளோ மடித்தாலும் வந்து கிழியாது. ஸோ இதுக்கப்புறம் வந்து மீன் எல்லாம் போட்டு மசாலா எல்லாம் போட்டு இதில் வந்து மடித்து எடுத்துக்கலாம். வாங்க இந்த இலையை வந்து எடுத்து வச்சுக்கிட்டோம். எடுத்து வச்சுட்டு இந்த வந்து ஃபிஷ் எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு அரைச்சி வச்ச இந்த மசாலா, பிரச்சனை வச்ச மசாலா எடுத்து தடவிக்கலாம். மசாலா தடவிட்டோம். இப்போ வந்து ஆனியன் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து ஒரு ஆனியன் வந்து இது உள்ளே வச்சிடலாம். வச்சிட்டோம். இது கூட ஸ்லைஸ் பண்ணி வச்ச ஒரு தக்காளி. தக்காளி வச்சுக்கிறோம். தக்காளி வச்சுட்டு மிளகாவை வந்து நாலாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதில் ஒரு ஸ்லைஸ் எடுத்து இதுக்குள்ளே வச்சுக்கலாம். ஸோ எல்லாத்தையும் வச்சுட்டோம். இப்போ வந்து கொஞ்சம் கொத்தமல்லி இலை வந்து எடுத்து வச்சுக்கலாம். கொத்தமல்லி இந்த ஃப்ளேவர் வந்து இறங்கினது அப்படின்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொத்தமல்லி வந்து கொஞ்சம் வச்சுக்கலாம். பாருங்கள், ஆனியன் வச்சுருக்கோம். ஆனியனுக்கு மேலே வந்து கொஞ்சம் தக்காளி, தக்காளிக்கு மேலே வந்து ஒரு கால் பகுதி வந்து பச்சை மிளகாய் வச்சுருக்கோம். இங்கே வந்து கொத்தமல்லி தழை வச்சுருக்கோம். நல்லா இந்த மசாலா, நம்ம தடவின மசாலா, இந்த ஆனியன், இந்த தக்காளி, இந்த எல்லா டேஸ்ட்டும் வந்து சேர்ந்து இறங்கினது அப்படின்னா நம்ம பாயில் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். இதை நம்ம வச்சு மடிச்சிக்கலாம். நம்ம வாழையிலையை வந்து ஹீட் பண்ணதால் இது வந்து கிழியாது, நல்லாவே இருக்கு. இதை வச்சு வாழை நார் வச்சு கட்டிக்கலாம். இதை ரெடி பண்ணிட்டோம், எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி வந்து எல்லா மீனையும் இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பண்ணி எடுத்து வந்துடலாம். வாங்க
இப்போ எல்லாத்தையும் எடுத்து கட்டி வச்சுக்கிட்டோம். எடுத்து இப்போ வந்து தோசைக்கல்லில் போட்டு வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம். வாங்க, எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, இப்போ மீன் போட்டுக்கலாம். இப்போ மீன் வந்து நல்லா வெந்துடுச்சு, எடுத்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கலாம். வாங்க, இலை நல்லா தீஞ்சிருக்கு, அப்போ தான் நல்லா வெந்திருக்கணும். செம்மையாக வந்துருக்குல்ல. இது வந்து வாழை இலையை எடுத்து எடுத்து போட்டுடலாம். ஆவி பறக்குது பா, செம்மையாக வந்துருக்கு, சூப்பராக இருக்கு. இப்போ கொத்தமல்லி தழை வச்சேன்னே, வயல் இருக்கு, நல்லா வெந்திருக்குல்ல. நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுருப்போம், நல்லா பாயில் ஆயிருக்கு. இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இந்த சாஸ் வந்து ஃபுல்லாக நல்லா இறங்கியிருக்கு. இப்போ எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இங்கே இந்த இது எடுத்துக்கலாம். நண்பர்களே, அருமையாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஃபிஷ் வந்து மனோலி லீஃப்பில் வச்சு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த தக்காளி, வெங்காயம், இதோட எசன்ஸ்லாம் இறங்கி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தானா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நன்றி.